ஹாய், திஸ் இஸ் அரவுண்ட் ஃப்ரம் மிடோபி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் போர் விமானம் முதற்கட்டமாக வந்து இந்தியாவுக்கு 5 போர் விமானங்கள் வந்திருக்கு. இந்த ரஃபேல் போர் விமானோட சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இரண்டாவதாக வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பதட்டம் நிலவுகிறது. அமெரிக்காவோட ஒரு மாதிரி கப்பலை வந்து ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க. எதற்காக என்ன அப்படின்றது முழு விவரங்கள் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஃபேல் போர் விமானம் முதற்கட்டமாக 5 போர் விமானங்கள் வந்து இந்தியா வந்து அடைந்திருக்கு. INS அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்கத்தா போர் கப்பல் ரேடியோ சிக்னல் மூலமா ரொம்ப உற்சாகமாக வந்து அதுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இந்த ரஃபேல் போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 7000 கிலோமீட்டர் வந்து பயணித்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஃப்ரான்ஸ்லேருந்து புறப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவில் வந்து ஃப்ரான்ஸ்லேயே நடு வானிலில் வந்து அதுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கு. பிறகு வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஓய்வுக்காக நிறுத்தி மீண்டும் வந்து அங்கேருந்து இந்தியா கிளம்பி வந்திருக்கு. இந்த ரஃபேல் போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விமானம் அப்படி சொல்கிறாங்க. அதாவது சிறந்த ஒரு உளவு விமானம் அப்படின்றாங்க. இந்த விமானத்தை வந்து யார் ஓட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஹிலால் அஹ்மத் அப்படின்றவர் தான் வந்து இந்த விமானத்தை ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த பெருமை வந்து அவருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு அக்யூரேட்டான பிளேஸில் வந்து தாக்கக்கூடியது. அதுவும் 150 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் கரெக்டாக வந்து அது டார்கெட் பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்றாங்க. அதாவது நிலையாக இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, நகரக்கூடிய மூமெண்ட்லேயே இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் மூவ் ஆகி வந்துகிட்டு இருக்கு, நம்மளை எதிரி வந்து நம்மளை தாக்க வராங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணி தாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு போர் விமானம் இந்த ரஃபேல் போர் விமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரஃபேல் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், மவுண்டன் லைட், அதுக்கப்புறம் வந்து ரேடர் எச்சரிக்கை, இந்த மாதிரியான சிக்னல் அதனுடைய விவரங்கள்லாம் வந்து சீக்கிரமாக சேகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதுவும் வந்து 10 மணி நேரத்துக்கு வந்து சேகரித்து வச்சுக்குமா, 10 மணி நேரத்துக்கான விஷயங்களை வந்து எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு அட்வான்ஸ்டு போர் விமானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரஃபேல். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது பறக்கும் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேட்டிக்கான விஷயங்கள்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து இந்த போர் விமானத்தில் இருக்குது. அதனால தான் வந்து இதை பறக்கும் கம்ப்யூட்டர் அப்படின்லாம் வந்து இது ஒரு செல்ல பேர் அப்படி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஜாமர்கள், இன்ஃபாரெட் டிராகன் சிஸ்டம்ஸ், அப்புறம் கோல்டன் இன்ஜின் ஸ்டாட்டிக் அப்படின்னு இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் உள்ள நிறைய இருக்குது அப்படின்றாங்க. இந்த ரஃபேல் போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து எங்கே இறங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலா விமான படத்தளத்தில் வந்து பக்காவாக வந்து இறங்கிடுச்சு. இது வந்து எந்த பிரிவில் வந்து இந்த போர் விமானத்தை வந்து சேர்க்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ஹராஸ் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு படை பிரிவில் தான் வந்து இது சேர்க்கிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அது எந்த பிரிவுக்கு மாறும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ரஃபேல் போர் விமானத்தில் ஒரு சர்ச்சை, ஒரு புகார்கள்லாம் இருந்தது. என்ன மாதிரியான புகார்னால், இந்த 36 விமானங்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இந்த ஆர்டரில் வந்து ஒரு சில முறைகேடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசு மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதாவது ரொம்ப அதிக விலைக்கு வந்து வாங்கிட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து ஒதுக்கிட்டு இந்த விஷயத்தில் ஈடுபட்டதாக வந்து ஒரு புகார் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டாபிக், இதை அப்புறம் பேசிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஃபேல் போர் விமானம் மூலயமா வந்து அணு ஆயுதங்கள்லாம் ஏற்றி எதிரிகளை வந்து ஈஸியாக வந்து தாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த விமானங்கள் வந்து யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 4வது இடத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரான்ஸ், எகிப்து, கத்தார், அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா. ஸோ இந்த 4 நாடுகள் வந்து இந்த ரஃபேல் சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு இந்த உளவு விமானத்தை வந்து நம்ம வச்சுருக்கோம். இது வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. சைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து 35S அப்படின்னு சொல்ல விட சுக்காயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம் வச்சுருக்கோம். அதோட ரொம்ப அட்வான்ஸ்டான இந்த ரஃபேல் போர் விமானம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த ரஃபேல் போர் விமானம் வந்து இலக்கை வந்து எதிரிகளை வந்து ஈஸியாக வந்து தாக்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுது. இந்த விமானம் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது. 9979 கிலோ அப்படின்றதுனால தான் வந்து இது ஈஸியாக பறக்கக்கூடியது அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு பதட்டம் நிலவர இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு போர் விமானம் வாங்கினது வந்து ஒரு முக்கிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது. நம்ம வந்து ஒரு நம்மளுடைய இராணுவத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்த ஒரு விஷயமாக வந்து பேசப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம், அது வந்து 35S அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் வந்து அதோட ரொம்ப அட்வான்ஸ்டு தான் வந்து இந்த ரஃபேல் போர் விமானம் அப்படின்னு சொல்ல. அந்த ரஃபேல் விமானம் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ளது, அது எந்த வித சந்தேகமும் இல்லை. ரேடார்லேயே வந்து கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ ஈஸியாக வந்து இலக்கை தாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு பெரிய ஒரு போர் விமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரஃபேல் போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா 5 விமானங்களில் 3 விமானங்களில் வந்து ஒரு மட்டும் அமரக்கூடிய ஒரு வசதி கொண்ட ஒரு
ரஃபேல் போர் விமானம், இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பேர் மட்டுமே அமரக்கூடிய ரஃபேல் விமானம். ஸோ மொத்தம் 5 ரஃபேல் விமானங்கள் வந்திருக்கு. அந்த ஒருவர் மட்டும் அமரக்கூடிய ரஃபேல் விமானத்தில் வந்து நிறைய அந்த அணு ஆயுதங்கள்லாம் ஏந்தி செல்லக்கூடிய ஒரு திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அதிலையும் ஏற்றிக்கலாம், ஆனால் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் ஏற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் டெக்னாலஜி வைஸ் ஒரு ரேடாவில் கண்டுபிடிக்காத எதிரிகளை இலக்கை வந்து சரியான நேரத்தில் வந்து தாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த அந்த ரஃபேல் விமானம் வந்து இந்தியா வாங்கியது மிகப்பெரிய ஒரு பெருமையாக பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அடுத்த 31 ரஃபேல் விமானங்கள் வந்து இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுது, அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்தியா அதுக்கப்புறம் சீனா இடையே ஒரு பதட்டம் நிலைகிறது. இந்த விமானங்கள் பயன்படுத்தி நிறைய பிரச்சனைகள் வருமா, போர் வருமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு பதட்டம் நிலவுகிறது. இந்த பதட்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து எப்போவுமே வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழல் வந்து இருக்குது. ஏன்னா இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அதுக்கப்புறம் கத்தார் இந்த பகுதிகளில் வந்து அமெரிக்கா படைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து இவங்க இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அணு ஆயுதங்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருந்தது. நாங்கள் அப்படிலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அமெரிக்கா வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து விடுத்திருந்தாங்க, நீ இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிட் முகமது 14 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி அணு ஆயுத பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த அணு ஆயுத பயிற்சி வந்து இந்த பேரில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட இந்த அரபு கண்ட்ரிகளில் வந்து அந்த போர் விமானங்களை தாங்கக்கூடிய கப்பலோட மாதிரி உருவங்களை தயார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஜெட் விமானங்கள்லாம் வந்து உருவங்கள்லாம் பொறிச்சு அந்த விமானம் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஈரானோட அணு ஆயுத படைகள்லாம் சேர்ந்து சரமரியாக ரவுண்டு வட்டமிட்டு வந்து தாக்கியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு மேலே ஒரு ஹெலிகாப்டரும் பறந்துருக்கு. அதிலிருந்து அதை வட்டமிட்ட காட்சிகள்லாம் படம் பிடித்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அணு ஆயுத பயிற்சிக்கு இப்படி ஒரு பெயர் வைத்து ப்ராஃபிட் முகமது 14 அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வைத்து இது வந்து டெலிகாஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அமெரிக்கா வந்து வன்மையாக வந்து கண்டிச்சிருக்காங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பயங்கரமான இந்த அணு ஆயுத பயிற்சிக்கு அப்புறம் அது ஒரு பதட்டம் நிலவுது அப்படின்னு தான் சொல்லலாம். இதற்காக வந்து ஈரான் வந்து அப்படியே அசால்ட்டாக இருக்காங்க. ஒருவேளை இவங்க இந்த மாதிரி சும்மா தூண்டுதலை நம்மளை சீண்டி பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி அமெரிக்கா நினச்சிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா நினச்சா என்ன வேணால் பண்ணும், அதற்கான கெப்பாசிட்டி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஹர்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் நடுக்கடல் பகுதியில் தான் வந்து இந்த அணு ஆயுத பயிற்சி வந்து ஈரான் வந்து மேற்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் அரசு சேர்ந்த ஹுசேன் சாலமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய கடற்தளபதி வந்து ரொம்ப இதுவாக வந்து அந்த அவங்களுடைய ஈரான் தொலைக்காட்சியில் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதை பார்த்து அமெரிக்கா வந்து சற்று கோபம் அடைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது இப்போ வந்து அந்த சூழலே வந்து கொஞ்சம் பதட்டமாகவே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அணு ஆயுத பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து ஈரான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க இல்லையா, ஆனால் வந்து அமெரிக்கா அப்புறம் சில நாடுகள்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து தான் வந்து இந்த பிராந்திய அந்த ஒத்திகையெல்லாம் வந்து அமெரிக்கா தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவை வந்து அச்சுறுறதுக்காகவும் சீன்றதுக்காகவும் வந்து ஈரான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வழக்கமாக வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் வந்து அமெரிக்கா தான் எடுக்குமா, ஆனால் வந்து ஈரான் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா வந்து அவங்களை வந்து ஒரு எச்சரிக்கை தூது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் உங்கள் சார்.